ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்ஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நான் தான் சமைக்க போறேன். இன்னைக்கு லஞ்சு ஆமா, இன்னைக்கு வந்து இன்னைக்கும் மீன் குழம்பே நான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஆமா, நான் வந்து சிம்பிளா எப்படி மீன் குழம்பு வைப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்க போறேன். வாங்க அடுத்தடுத்து வீடியோல போலாம். இப்போ நீங்க எங்க வீடியோ வந்து புதுசா பாக்குறதா இருந்தா, புது சப்ஸ்கிரைபரா இருந்தா என்னோட வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டிட்டு போங்க. இப்போ வந்து நம்ம வந்து மண்சட்டி வந்து வச்சிருக்கோம். அது எப்படியும் கொஞ்சம் சூடாகிறதுக்கு எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், கண்டிப்பா சூடாகட்டும். அதுக்குள்ள வந்து நான் என்னென்ன கட் பண்ணி வச்சிருக்கேன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். பூண்டு இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 2-3 தக்காளி இருக்கும், 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா, புளி வந்து இதோ இந்த மாதிரி புளி வந்து தண்ணியில போட்டு கொஞ்ச நேரம் வந்து ஊற வச்சிருக்கேன், சரிங்களா? ஸோ அவ்வளவுதான். ஸோ நம்ம வந்து சீக்கிரமா வந்து ஒரு மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்டியா வந்து பண்ணிடலாம். ஆவி பறக்குது, புகை வந்துட்டே இருக்கு. நம்ம வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டு நார்மலா கொஞ்சம் வெந்தயம் வந்து கொஞ்சமா போட்டுக்கிறேன். ஸோ கடுகு வந்து நான் வந்து போட மாட்டோம், கடுகு அதனால வெந்தயம் தான் போடுவோம். வெந்தயம் போட்டுக்கலாம். ஓகே, ரொம்ப சட்டி சூடாயிடுச்சு, கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கிறேன், சரிங்களா? அடடா, இவ்வளோ போக வருது. இப்ப வந்து கொஞ்சமா, ரொம்ப போட வேணாம், இந்த மாதிரி ஒரு கம்மியான ஒரு இதுல போட்டுக்கோங்க. என்னடா இவ்வளவு போக்கு வந்துட்டு இருக்கு. ஒரே நிமிஷம், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன், அப்படியே கொஞ்சம் பயம் வந்துருச்சு எனக்கு, அதனால ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். இப்ப திருப்பி ஆன் பண்ணிருக்கேன். நான் வந்து கறிவேப்பிலை வந்து போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வெந்தயம் போட்டிருந்தேன், இப்ப வந்து நான் கறிவேப்பிலை போட்டுக்கிறேன், சரிங்களா? ஓகே, இந்த வெந்தயம் கறிவேப்பிலோட வாசனைலாம் செம்மையா இருக்கும், ரொம்ப எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த வாசனை. பூண்டு போட்டுக்கலாம். ஓகே, அந்த மாத்திட்டோம், அந்த இடத்துல இருக்கிறது இது சரி வராது, அதனால இடத்த வந்து நான் மாத்திட்டேன். இப்ப கொஞ்ச நேரம் அந்த பூண்டு அந்த வெந்தயம்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து போட்டுக்கலாம், சரிங்களா? ஓகே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஹலோ, பசிக்குதா? பசிக்குதா? ஆமாமா, பசிக்குதா? ஆ, வாலாட்டுற பத்தியா? சரி, இருன்னா வெயிட் பண்ணு. இப்போ வந்து தக்காளி வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம், சரிங்களா? தக்காளியும் பச்சை மிளகாவும் நான் ஒன்னாவே போட்டுக்கிறேன். சோப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, சொன்னல உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லாவே இந்த நம்ம வந்து கலரி விட்டுக்கலாம், ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சட்டி, இந்த சட்டி வந்து நான் வந்து கேரளால இருந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். என்னோட பாபி, அதாவது என்னோட அண்ணி வந்து எனக்கு வந்து இந்த சட்டி வந்து கொடுத்தாங்க. இந்த சட்டியில தான் எப்பவுமே மீன் குழம்பு வச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் கேரளாக்கு போகும்போது எங்க பாபி கிட்ட அட்லீஸ்ட் ஒரு 2 சட்டியாச்சும் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து கொஞ்சம் பெருசா வாங்கணும், ஏன்னா எங்க அம்மா சொல்றாங்க இது வந்து ரொம்ப சின்னதா இருக்குடி, பெரிய சட்டியில வச்சாதான் நீ குழம்பு நல்லா உனக்கு வந்து பார்க்க வந்து கொஞ்சம் இதுவா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எம்னிக்கே வந்து நம்ம வந்து பழசை வந்து மறக்க கூடாது. அவங்க கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து அன்பா கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ வந்து நம்ம இதை எப்பவுமே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் போகும்போது பாபி இன்னும் 2 சட்டி எனக்கு வேணும், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா வந்து வாங்கி கொடுத்துருங்க.
ஸோ இதில் வந்து குழம்பு வைக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சிலவங்க வந்து குழம்பு வச்சுட்டா மிச்சமாகச்சுன்னா அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க, அப்படியும் எங்கள் வீட்லேயும் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் வந்து மீன் குழம்பு இதில் வச்சாங்கன்னா எங்கள் அம்மா வந்து நைட்டு சூடு பண்ணி இப்படி வைப்பாங்க நைட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இருந்துச்சுனாலும் திருப்பியும் வந்து காலையில் வந்து எதுக்குன்னா இட்லிக்கு தோசைக்கு நம்ம எடுத்தாலும் அந்த சட்டியிலே தான் சூடு பண்ணுவாங்க. அப்படியே அது லாஸ்ட் வரைக்கும் அது வலிச்சு சாப்பிட்றதுல தான் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தக்காளி வெங்காயம்லாம் நல்லாவே வதங்கிட்டு இருக்கு. இந்த இடையில வந்து இதோ இந்த புளியை வந்து கொஞ்சம் நல்லா வந்து நம்ம வந்து கரைச்சிக்கலாம். ஓகேங்களா, புளி வந்து நான் ரொம்ப நேரமாக ஊற வச்சிட்டேன் நினைக்கிறேன். அடடடடா, புளி பார்க்கும் போதே எடுத்து சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கும் ரொம்ப. இது வந்து இந்த புளி வந்து நாங்கள் வந்து சென்னையில் வாங்கலை, இது வந்து எங்கள் அம்மாவோட தங்கச்சி அதாவது எங்களோட சித்தி வந்து தேனியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த இந்த புளி தான். இந்த புளி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளியில் வந்து குழம்பு வைக்கும் போது. புளி தண்ணி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து நான் என்னென்ன போட போகிறேன், லைட்டாக மஞ்சத்தூள், அளவெல்லாம் இல்லை, எனக்கு என்ன தோணுதோ கொஞ்சமாக போட்டுப்பேன் சரிங்களா. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சம் பயம்தான் போடுறதுக்கு, அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் போடலாம் பயம் இல்லாம அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது தனியாத்தூள். ஸோ தனியாத்தூள் பயம் இல்லாமல் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ போட்டுட்டு இது கூட லைட்டாக வந்து உப்பே உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஸோ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிட்டு ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வந்து வைக்க கற்றுக்கும் போது இப்படி தான் வந்து வைக்க கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வைக்க கற்றுக்கும் போது, அதுக்கப்புறம்தான் வந்து அந்த வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி ஊற்றுறதெல்லாம் வந்து மீன் குழம்பு வந்து வைக்க கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இப்படிதான் வைக்கவே கற்றுக்கிட்டேன் மீன் குழம்பு. ஸோ இதை நல்லா வந்து இப்படி கலக்கி விட்டுக்கலாம். என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறாளேன்னு நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நம்ம மக்கள் தானே பார்க்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கை வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இதோ இந்த கரைச்சி வச்சுருக்கிறத வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வந்து நல்லாவே வதங்கிடுச்சு, அதில் வந்து ஊற்றிடலாம். ஓகேங்களா, காமிக்கிறவாங்க ஓகே நம்ம வந்து ஊற்றிட்டோம். இப்போ கொஞ்சம் அதிகமாக வச்சுப்போம், வச்சுட்டு நல்லா கலரிடுவோம். இது நல்லா கொதிக்க 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 நல்லா இதுவாகிடும், கட்டியாயிடும். வந்து இதில் வந்து இந்த கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஆல்ரெடி லைட்டாக சூடாயிடுச்சு, கடுகு வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் சரிங்களா. சரி எதுக்குன்னா இந்த இதோ இதுக்கு தான், இந்த ஐட்டம் செய்யறதுக்கு வேண்டி தான் நான் இது வந்து கடுகு வந்து பொடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது என்னென்னா காஞ்ச மிளகாவும் பூண்டும் சாம்பார் வெங்காயம் வந்து லைட்டாக மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பொரியல் இந்த மாதிரிலாம் கீரை பொரியல்லாம் பண்ணும்போது இதை எடுத்து கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணிப்போம். அடிக்கடிக்கு இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு வேண்டி தான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கடுகு நல்லா இதுவாயிட்டக்கப்புறம் நம்மளோட கறியப்பிள்ளையே போட்டுக்கலாம். ஸோ கறியப்பிள்ளை போட்டுட்டோமா, ஸோ இது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். காரமாக சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா பிடிக்கும், அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ இதை லைட்டாக கொஞ்சம் வந்து லைட்டாக அந்த கலர் மாறுற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கும். லைட்டாக வதக்கிக்கலாம்.
ஸோ ஆல்ரெடி வந்து நான் இதை வந்து வேக வச்சு வச்சிருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, இது நல்லாவே வெந்திருக்கும். இது அப்படியே கூட சாப்பிட நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா வெந்திருக்கு. பயிரை வந்து இதில் போட்டுடலாமா? பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். அந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. வந்து நம்ம மீன் வந்து தண்ணி இல்லாமல் போட்டுக்கலாம். சரிங்களா? ஏ மீனெல்லாம் நல்லா வெந்து செம்மையா ஆயிடுவார். இவர் எவ்வளோ வாலு பண்ணியிருப்ப, என்கிட்ட வந்து சிக்கிட்டனி. ஓகே போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக அப்படியே மீன் உடையாம அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் சாப்பாடு போட்டு சாப்பிட அனுப்புகிறோம். சைடில் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அதையும் வந்து வாஷ் பண்ணிக்கும். அதையும் வாஷ் பண்ணிட்டோன்னா சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து பாத்திரமும் சேராது. அதனால் பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இருக்கிறதுலே ஒரு பெரிய டாஸ்க் என்னன்னா, சமைக்கிறது கூட ஓகேன்றது சமைச்சிடலாம், ஆனா இந்த பாத்திரம் கழுவுறதுலாம் இருக்கே ரொம்ப கஷ்டம்தான். நம்ம தான் செஞ்சாகணும், வேற வழி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாத்திரத்தை வந்து சேர்க்காம அப்பப்பே கழுவிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பெருசா வந்து தெரியாது. ஓகேங்களா? அதனால நம்ம அப்பப்ப கழுவி வச்சுக்கிறது நம்மளுக்கு பெஸ்ட். இல்லைன்னா திருப்பியும் நம்மளையும் கழுவி விட்டுருவாங்க பாத்திரத்தை. அதுக்கு தான் சொல்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாத்திரத்தை நம்ம வந்து கழுவி கிளீன் பண்ணி வச்சிடலாம். ஒரு பக்கம் மீன் குழம்பு இது பாருங்க, ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கொதிக்கட்டும். நான் அதுக்குள்ளே பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடறேன். இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது மேலே வந்து போட்டுக்கிறேன். எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, கொத்தமல்லி கட் பண்ணி போடணும், அப்படியெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் அப்படியே போட்டுட்டேன். வா, சூப்பராக இருக்குது மீன் குழம்பு. ஒரு பக்கம் பொரியலும் ரெடி. அடாடாடா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன், அப்பயும் கொதிச்சுட்டே இருக்கு குழம்பு. நான் ஒரு பக்கம் வந்து இதோ சாப்பாடு போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பொரியலும் எடுத்து வச்சுருக்கேன். வந்து குழம்பு வந்து நம்ம ஊற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ குழம்பு வந்து ஊற்ற போகிறோம். நல்லா புளிப்பாக இருக்கு குழம்பு. புளிப்பு காரம் எல்லாம் இருந்தால் தான் செம்ம டேஸ்ட். எனக்கு முன்னாடி ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்க. உனக்கு வேணுமா? ஆமாம் வேணுமா. ஸோ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். இப்போ சமைச்சிட்டோம், இப்போ நல்லா சாப்பிட போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு பொரியல் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொரியல். அதோட டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குழம்பு நல்லா குழச்சிட்டோம். இப்போ வந்து இந்த மீனை பாதியாக எடுத்து அதில் வச்சு அதுக்கு மேலே சாப்பாடு வச்சு அப்புறம் சாப்பிட போகிறோம். இப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? செம்மையாக இருக்கும். உண்மையாகவே டேஸ்டாக இருக்கு. ஓகேங்களா? சமைச்சு சுட சுட அந்த மாதிரி வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்றதே ஒரு சொர்க்கம் நான் நினைக்கிறேன்.
நல்ல டேஸ்டான ஒரு மீன் குழம்பு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பொரியலுக்கு வந்து அந்த க்ரீன் பயர் பொரியல் பண்ணியிருக்கேன். நல்ல புளிப்பு காரம் எல்லாம் டேஸ்டாக இருக்கும். யோசிக்கலாம் என்ன அது செஞ்சுட்டு அம்மாவுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்களேன்னு இல்லை. அம்மா வந்து சொன்னாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கணும், நீ ஃபஸ்ட்டு சாப்பிட முடியுன்னாங்க. அதனால் நான் இந்த மீனையும் எல்லாம் வச்சு சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பெல் பட்டனை தட்டு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நான் வந்து பாய் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோலாம் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், வாங்க சாப்பிடலாம் ஓகேங்களா, பாய்.